अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्ठार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய தினப்பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்கிறதுல எக்ஸாக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை ஸ்புட்டம் போட்டு கணிக்கும் பொழுது தான் எக்ஸாக்டான டிகிரி தெரியும். அந்த டிகிரி எந்த டிகிரியில் இருக்கிறதோ அந்த கிரகம், அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநக்ஷத்திரம் வாயிலாக எந்தெந்த கிரக பலன்களை கொடுக்கிறதோ அதுதான் உண்மையான பலன்கள். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எனக்கு இதே கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்னை அணுகலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதியை பெற்று நீங்கள் அணுகல அப்படின்னா உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் June 29, 2022 சுபக்ருது வருடம் ஆணி மாதம் 15 திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி அமாவாசை திதி. அமாவாசை திதி அன்னைக்கு உகந்த விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பித்ரு காரியங்கள் பண்ணலாம், அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். சார் இதெல்லாம் எங்கள் லிஸ்ட்லேயே இல்லை சார்ன்னு சொன்னீங்களா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று அர்ச்சனை பண்ணுறதும், பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை காய்கறிகள் இதெல்லாம் கொடுக்கறதும் உங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் நிவர்த்தி ஆகும். அதனால் உங்கள் லைஃப்பில் உங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும், உங்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படும், கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரி பல விதமான தடைகள் நிவர்த்தியாகக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு நாளாக அமாவாசை எடுத்துக்கொள்ளலாம். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். லெஸ்ஸி சாப்பிட்டு போங்க சார், இன்றைய நாள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. கெட்டுப்போன பால், கெட்டுப்போன பால்னாவே தயிர் தானே, அப்புறத்துக்கு ஃபீலிங். அதில் வந்து நல்லா சர்க்கரை கலந்தோ ஒரு லெஸ்ஸி மாதிரி ஒரு சூப்பராக ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணி காத்தாலே குடிச்சிருங்க, குடிச்சிட்டு போங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை. ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரையும், யமகண்டம் காலை 7:30 9 மணி வரையும், குளிகை காலை 10:30 12 மணி வரையும் உள்ளது. சுப ஹோரைகள் காலை 9:00 முதல் 10:30 வரையும், மதியம் 1:00 3 மணி வரையும், 4:00 முதல் 6 மணி வரையும், இரவு 7:00 முதல் 8:00 வரையும், 11:00 முதல் 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு, உங்கள் இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய வரன் நிச்சயார்த்தம் ஆகும் சார். பயங்கரமான நல்ல நாள்னு சொல்லலாம். மனசுக்கு இனிமையான செய்திகள் தொலைபேசியில் வந்து காதில் வந்து வரும். அருமையான ஒரு டிராவல் இருக்கும். மனசு சந்தோஷப்படக்கூடிய வகையில் சில நல்ல காரியங்கள், விசேஷமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாள் பிரம்மாண்டமாக உள்ளது. ரிஷபராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், பேச்சில் ஒரு சுவாரஸ்யம் தெரியும், ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். அருமையாக ட்ரமாட்டிக்காக பேசுவீங்க, அதில் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக பூத்தக்கூடிய வாய்ப்புகள். பாசமாக பேசுவீங்க சார், சிம்பிள் சார், அதனாலே உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும், நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மிதுன ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவீங்க சார், லவ் கன்ஃபார்ம் ஆகும் சார். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், குழந்தை பிராப்தம் ஏற்படும், தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், முன்னோர்கள் சொத்து உங்கள் பேரில் வரும். இந்த மாதிரி அடுக்கடுக்காக நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். இது உங்களுக்கான நாள், நீங்கள் எடுத்து எது பண்ணாலும் சக்ஸஸ் கேரண்டீடு. கடகராசி நண்பர்களுக்கு வேலை நிமித்தமாக ஒரு அலைச்சல் இருக்கும், சோர்வு ஏற்படும், ரொம்ப டயர்டாக இருக்குது சார், படுத்தா போதும்னு இருக்குது சார் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சில இடங்கள் சுப விரயங்களும் ஏற்படும் சார். இது ஒரு நல்ல விஷயம் சார், இதுக்காக நம்ம செலவு பண்ணலைன்னா எப்படி சார் அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. வீட்டுக்கு ஒரு வீட்டில் உங்கள் மனைவிக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்குறதோ, இல்லை உங்கள் கணவனுக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறது. சிம்மராசி நண்பர்களுக்கு பெண்கள் மூலியமாக நல்லது நடக்கும்,
பெண்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சார். உங்கள் வேலையில் எந்த வேலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த தொழில் பண்ணாலும் சரி, இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. கைக்கு மேலே பணம் வரப்போகுது, சொன்னதுக்கு மேலே பணம் வரும், சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அப்பர் விதமான நல்ல நாளாக நிலால் இருக்க போகுது. கன்னிராசி நண்பர்களுக்கு வேலை, தொழில், அந்தஸ்து எல்லாத்துலேயுமே சிறப்பு சிறப்பு சிறப்பு. பணப்போக்குவரத்துகள் நன்னா இருக்கும். உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடுகள் நிவர்த்தி ஆகும். பல பேர் எங்கிட்ட பேசுகிறாங்கல்ல, ஒரே பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணி பார்த்தோம்னா, அந்த பையன் மாமியாருக்கு சொந்தமாக மருமகளுக்கு சொந்தமாங்கிற ஒரு போட்டி தான் அதிகமாக போகுதே தவிர வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை அதில். அதை தான் ரொம்ப பெருசாக பார்க்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது. ஸோ அந்த ஒரு போட்டி உணர்வுகள் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கிறது. புதிய தொழில் அமைவது, பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணால் கிடைக்கிறது, அருமையான ஒரு கார் வாங்கக்கூடிய அம்சங்கள், இது எல்லாமே நிறக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்ட்யூஷன் பழிக்கும் சார். நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா அது அப்படியே பழிக்கும்னு சொல்லலாம். தொலைதூர பிரயாணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள்லாம் திட்டமிட்டு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள், நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே நல்லது நடக்கும்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலே நல்லது நடக்கும். நிறைய பேருக்கு ஃபோன் வரும் சார், அந்த ஃபோன் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரும் சார். அருமையான விஷயங்கள் நடைபெறும். ஜாலியாக ஒரு சுற்றுலா போயிட்டு வருவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு யூரின் போகிற இடத்துல சின்ன பிரச்சனைகள் வரும், இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி உருவாகக்கூடிய வாய்ப்புகள். உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விதத்துலையுமே லேட்டாக சாப்பிடாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி அதிகமான சுகர் கண்டென்ட் எடுத்துக்காமல் இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். எல்லாவற்றிலும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். ஆனாலும் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் கவனமாக இருக்கணும். வேறு யார்கிட்ட நண்பர்கள் கூட மச்சான் வண்டி கொடு மச்சான் அப்படின்னு கேட்டோன்னே உடனே வண்டி கொடுத்துட்டு அவர் ஜாலியாக போயிட்டு வரும்போது லைட்டாக பம்பரில் டிஷ்ஷும் நடிச்சிடும். அதை நீங்கள் மனசில் ஒரே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. போய் கேட்கவும் முடியாது, நண்பனாச்சே பணம் கொடுறான்னு கேட்க முடியாது. லாஸ்ட்டில் அந்த தண்டம் நீங்கள் தான் எடுத்துன்னு போனோம். நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், யாரையும் புண்படுத்துறதுக்காக பேசலை. ஆனால் ரியாலிட்டி இதுதான், போச்சுன்னா தண்டம் உங்களுக்கு தான். அதனால் கவனமாக பார்த்துக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை சார். என்ன சார் வாழ்க்கை? ஈவினிங் வீட்டுக்கு போனால் ஒரே சண்டை சார். காலையில் எழுந்திரிச்சோன்னா சாப்பாட்டுக்கு உட்காந்தா ஒரே பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களெலாம் இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது. கணவன் மனைவிக்குள்ளே எப்பவும் இல்லாத நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன் சார் அந்த எப்பவும் இல்லாதன்னு வார்த்தை ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, எப்போல்லாம் ஏழாம் பாவத்துடைய அம்சங்கள் வேலை செய்கிறதோ அதில் எதிர்ப்புகள் மறையும். அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். ஒரு லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒரே குடைச்சலாக இருந்திருக்கும் பார்த்திங்கன்னா, ஆனால் இன்றைய நாள் எல்லாம் சரியாயிடும். ஜாலியாக ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டுப்பாங்க, உட்கார வைங்க, சாப்பிடுங்க, எல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க. குழந்தைகளுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல மரியாதை கிடைக்கும். கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கை துணைக்கான நாள் இன்றைய நாள் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், எல்லாத்துலேயுமே நன்மை விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி, இன்டீரியர் டெக்கரேஷன், வீடு மனை வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் ஒருத்தர் விற்கணும்னா இன்றைய நாள் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக நடக்கும். விற்றுட்டு பெருசாக ஒன்று வாங்குவீங்க. மனசு பக்குவ நிலைக்கு வரும்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களோட பிரம்மாண்டமாக நடக்கும். பல நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் எது எங்கே டச் பண்ணாலும் இன்றைய நாள் நன்னாக நடக்கும். வேலைகளில் வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக வருவீங்க. அதே மாதிரி யாரெல்லாம் போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய குழந்தைகள் இருக்காங்களோ இன்றைய நாள் ரிசல்ட்டு செம்மையாக வரும். நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நன்மைகள் நடக்கும். வீட்டில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஈகோ கிளாஷ்ன்னு சொன்னோம்ல, அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு மனசு பக்குவம் இருக்கும். நுண்ணறிவுன்னு சொல்லுவோம், ஒரு விஷயத்தை பற்றி மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம புரிஞ்சுக்கிறது, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிறது, அது தகுந்தவாறு நீங்கள் நடந்து கொள்வது. கலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள், புதிய ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சேர்க்கை ஏற்படும், குழந்தை பிராப்தம் ஏற்படும், கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது சார்.
நிறையா பேர் ஆண்களுக்கு மொட்டிலிட்டி பிரச்சனை இருக்குது, மொட்டிலிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்றைய நாள் போய் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. மீனராசி நண்பர்களுக்கு அருமையான ஒரு வஸ்து வாங்கக்கூடிய அம்சங்கள் சார். வீட்டுக்கு தேவையான ஒரு அருமையான சேர் வாங்குவீங்க, ஒரு டேபிள் வாங்குவீங்க. நல்ல ஒரு பண போக்குவரத்துகள் அதிகரிக்கும். நல்ல ஒரு திடமான பண வரவை எதிர்பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே ஒரு லாபம் முன்னேற்றம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்வந்த ததாஸ்து. நன்றி.